நமது ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையாருக்கும் சபையுடைய போதகருக்கும் என்னுடைய நன்றியை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஊர் வந்து பிறந்த ஊர் வந்து புதுக்கோட்டை. ஆனால் இப்போ வந்து தற்காலிகமாக வந்து திண்டுக்கல்ல இருக்கிறேன். நாங்கள் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு பதிவு பெற்ற மருத்துவர்கள். ஏறத்தாழ 50 ஆண்டுகள் வந்து நாங்கள் வந்து மருத்துவ தொழில் செய்வோம். அதுக்கு முன்னதாக ஊழியத்துக்கு முழுமையாக வந்துட்டோம். இன்றைக்கு என்னுடைய வயது வந்து 77. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து, அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ரிஜிஸ்ட்ரார் திருமண பதிவாளர் ஒன்று உண்டு. அப்படி வந்து எனக்கு வந்து 1975 புதுக்கோட்டை மாவட்டமாக பிரிந்த பொழுது நான் வந்து அரசாங்கத்தால், அதாவது மேரேஜ் லைசன்ஸ் நாட் லைசன்சி, நம்ம மேரேஜ் ரிஜிஸ்டராக நியமனம் செய்யப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு. தமிழ்நாட்டில் எல்லாருமே அமைச்சாங்க, நான் ஒருவன் தான் வந்து உயிரோடு இருக்கிறேன். ஆகினால அதுலேயே வருமானம் எனக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுடைய மகன் ஜோயல், எடி ஜோயல், மூத்ததனுடைய மகள் ஜேனி நல்லா சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. ஊழியத்தில் வந்து அதிகமாக இருந்து எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. இந்த கை இறந்துருச்சு, கால் இறந்துட்டேன், வாய் இழுத்துருச்சு ஒரு செகண்டில். அப்புறம் உடனே ஒரு மனைவியை சொல்லி கூப்பிட்டு, ஒன்றும் பயப்பட வேண்டாம், டாக்டருக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு வந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஏறத்தாழ 1 வருஷம் ஆயிடுச்சு. வந்து நார்மலுக்கு வர்றதுக்கே, நார்மல் லைஃபுக்கு, பட் வந்து எல்லாமே ஒரு 24 ஹவர்ஸில் வந்து எனக்கு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. பின்னதாக அது பாதிப்பு மாதம் அந்த ஸ்ட்ரோக்குடைய பாதிப்பு அப்படி வந்து 1 வருஷம் வந்து இருந்தது. இப்போ வந்து மூட்டு வலி, அதாவது நீ பெயினில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதுக்கு முன்னதாக வந்து ரெப்பர், அதாவது வந்து மூலிகை இலையை வந்து சுடுதண்ணி வச்சு போட்டு சுகம் ஆயிடுச்சு. சிகிச்சை போயிட்டு 60,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணோம். ஆனால் வந்து சுகமாகலை. வெறும் வந்து இலைய தான், இந்த இருக்க இலையை 6 இலை போட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கு முன்னதாக வந்து காலை வச்சு இன்றைக்கி வந்து நடக்கிற அளவுக்கு, நிற்கிற அளவுக்கு இப்போதான் முதலாவது வந்து இந்த உங்களோடு கூட இந்த சபையில் நான் நிற்கும்படியாக தேவன் எனக்கு நல்ல கருத்து கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இப்போ நாம் கர்த்தருடைய செய்திக்கு கலந்து போவோம். அதாவது வந்து இயேசு கிறிஸ்துவை மணவாளனாக அறிமுகப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். மணவாளன், அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், ஏற்றுக்கொள்கிறவர்களை மணவாட்டிகளாக அங்கே வேதம் நமக்கு கற்பித்துக் கொள்கிறது. அப்ப மணவாளன் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது உலகத்துல வந்து இது ஆவிக்குரிய மணவாளன், ஆவிக்குரிய மணவாட்டி. இப்ப சரீரத்துல வந்து என்னுடைய மனைவி இருக்குது, நான் இருக்கிறேன், இப்ப ரெண்டு பேரும் இருக்கிறோம். அப்ப மனைவியை வந்து நான் முழுவதுமாக நேசிப்பதும் நம்புவதும், மனைவி வந்து என்னை முழுவதுமாக நேசிப்பதும் நம்புவதும் என்னுடைய நடவடிக்கையினாலே, அவருடைய நடவடிக்கையினாலே எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுகிறது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். வேற புஸ்தகம் வந்து தெளிவாக சொல்லுகிறது, முதலாவதாக நான் சரியா இருக்கணும், அப்புறம் மனைவி சரியா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து இங்கே வேற சொல்லுகிறார். அந்த விதத்தில் வந்து நாம் பார்க்கும் பொழுது குணாதிசயங்கள், அவருடைய குணாதிசயம். அப்போ ரெண்டு பேருமே போகும்போது திருமணமான சமயத்தில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் உறவினரா என்று கேட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய முகஜாடையும் இவங்களுடைய வாழ்க்கையுடைய நடைமுறையும் ஒத்து இருந்ததுனால வந்து அப்படி இருந்தது எல்லாருமே கேட்டாங்க. இதற்கு என்ன அடிப்படையாக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், எபிரேயர் நிருபம் 11 அதிகாரத்தில் மிக அருமையாக சொல்லுகிறார். எபிரேயர் நிருபம் 11 அதிகாரம் முதலாவது வசனத்தில், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும்
காணப்படாதவைகளை நிச்சயமா இருக்கிறது. ஆவிக்குரிய விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவை நம்ம யாருமே பார்த்தது கிடையாது. தேவனே ஒரு காலம் ஒருவரும் பார்த்ததே கிடையாது. அதுல இயேசு கிறிஸ்து தான் வந்து யோவான்ல முதலாவது அதிகாரத்துல தெரிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் தேவன் யார் என்று அறிமுகப்படுத்துகிறார். இங்க என்ன சொல்றாருன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்றார். அப்ப வந்து எத்தனையோ பேரை வந்து நம்ம வந்து நம்பி ஏமாந்து போயிடறோம். அதே போல வந்து இப்போ இறைவன் என்று சொல்லி, கடவுள் என்று சொல்லி எத்தனையோ பேரை வந்து அங்கே நம்பி இன்னைக்கு வந்து அந்த பின்பற்றி போகிறவர்களையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்றாருன்னு சொன்னால், விசுவாசமானது நம்பப்படுகிறது உறுதியாக இருக்க வேண்டும். அப்போ தேவனை நம்புகிறது சரியா இருக்குதா? அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பினாதான் அவர் சொல்லுகிற அந்த தேவனை நாம் நம்ப முடியும். அப்ப அந்த உறுதி என்ன இருக்கிறது? அப்ப உறுதி வந்து முழுமையாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தது, அதாவது வந்து மரியாள் கூட வந்து அவருடைய தாயார் கூட வந்து மனுஷனால பிறந்து, மனுஷனுடைய வித்தினால பிறந்து அங்கே வந்து அவர் வாழ்க்கையை நடத்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய வித்தினால கிடையாது, அது தேவ பரிசுத்த ஆவியினாலே கற்பம் தரித்தார். அதனாலதான் மரியாதை வந்து நம்ம வந்து முக்கியப்படுத்துவதில் இயேசு கிறிஸ்துவை முக்கியப்படுத்துகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை முக்கியப்படுத்தும் பொழுது அங்கே மரணம் மட்டும், தன்னுடைய ஜீவன் போகும் பொழுது கூட பிதாவே உடைய கரங்களில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். அப்ப பாருங்க, வேத புஸ்தகத்தை நாம விசுவாசிக்கிறோம், வேத புஸ்தகத்தை நம்புகிறோம், வேத புஸ்தகம் நமக்கு தேவனை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் உலக வரலாற்றை குறித்தும் நமக்கு இங்கு சொல்லுகிறது. அப்ப இவ்வளவு பெரிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும் பொழுது நாம அதுல வந்து உறுதியா இருந்தால்தான் நம்பப்படுகிறதில் அங்கே உறுதியும் காணப்படாத என்று நிச்சயமா இருக்கிறது. இந்த 21வது நூற்றாண்டுல இயேசு கிறிஸ்துவை யாருமே பார்த்தது கிடையாது. முதல் நூற்றாண்டோட இயேசு கிறிஸ்து போயிட்டார். முதல் நூற்றாண்டுல 33 வருஷம் வரைக்கும், 33 வருஷம் வரைக்கும் இந்த உலகத்துல இருந்தாரு. அப்ப வந்து அப்போஸ்தலர் நடபடிகள் முதலாம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது வானம் திறந்தது, உயிர்த்தெழுந்தார். அதாவது வந்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுவது வேதம் நமக்கு அனுமதி கொடுப்பதில்லை. மறித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். மிக அழகாக இங்க சொல்லுகிறது. அப்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததுக்கு பின்னதாக 40 நாளளவும் அப்போஸ்தலர்களதான், 12 அப்போஸ்தலர்களாக இங்கே தேர்ந்தெடுத்துட்டாங்க ஒருத்தர், அதுக்கு பின்னதாக தேர்ந்தெடுத்தாங்க, அங்கே 11 பேர் தான் இருந்தாங்க. அப்போ வந்து அப்போஸ்தலர் அப்படிங்கிற முதலாவது காலத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்றாருன்னு சொன்னால், 40 நாளளவும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், சபை எப்படி நடத்த வேண்டும், சபையுடைய ஊழியங்கள் எப்படி செய்ய வேண்டும், அங்கே ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அப்போஸ்தலருக்கு போதித்தார். அதை தான் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். அதுக்கு பின்னதாக இயேசு கிறிஸ்து வானம் திறந்தது, வானத்தில் ஏறி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக பேர் பார்த்தார்கள். அந்த பார்த்துட்டு இருக்கும் பொழுது எல்லாமே வானத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது போய் சேர்ந்துட்டாரு. அப்ப தேவதூதர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நீங்க ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்னதாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல திரும்ப வருவார். அதனால ரகசியம் எனக்கு ராத்திரி வந்து சொன்னாரு, போன வருஷம் வந்து சொன்னாரு, இந்த வருஷம் சொன்னாருன்னா, அப்ப வேதத்தை நம்ம நம்பும் பொழுது இந்த மனுஷனை நம்ம நம்ப முடியுமானா, மனுஷனை நம்பவே முடியாது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படிதான் வருவார். இல்ல ரகசிய வருகை உண்டு, எல்லாம் சில பேர் இங்க வந்து போதிக்கிறாங்க. அதாவது மனிதனுடைய கற்பனைகளினாலே போதிக்கிறார். கடந்த ஆண்டில கூட வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி எல்லாரும் சொன்னாங்க, உலகம் அழிந்து போயிருந்ததுன்னு சொல்லி சொன்னார் ஒருத்தர், இன்னும் உலகம் இருக்குது என்று சொன்னாங்க. அதெல்லாம் வந்து இல்ல, குமாரனுக்கு கூட தெரியாது உலகம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை குமாரனுக்கே தெரியாது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ விசுவாசமானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் தேவனை விசுவாசிக்க வேண்டும். வேற யாரையும் வந்து நாம வந்து பின்பற்றி போக முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகளும் ஒரு தாயோடு எப்படி இருக்க வேண்டும், தாயுடைய புருஷனோடு எப்படி இருக்க வேண்டும், உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும், அங்கே உற்ற உறவினர்களோடு எப்படி இருக்க வேண்டும், உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுத்து அப்புறம் அதுக்கு பின்னதாகத்தான் ஊழியத்திற்கு அவர் வந்தார் என்பதை வேத புஸ்தகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அப்போ விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவதி நிச்சயமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பார்க்கல,
ana vedathai viswasikkirom nambugirom avar vaarthaiye nambugirom ipo neenga vathi yaar pulle appadinu ketta innaarudaiya pulle appo solumbodhu avara polave irukkeenga avara polave nadakkeenga avara polave pesureenga avara polave kaiyedukkeenga endru eppadi vandu ange ottumaiyaga irukkirado adai pola nambapulavin uruviyum kaanapadavadhu nichayamaga irukkirathu இயேசுவை பார்க்கல ஆனா அவருடைய செயல்பாடுகள் அத்தனையுமே வந்து நிச்சயமா இருக்கிறது என்பது ஐயா சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால்தான் தேவனிடத்திலே நம்ம போக முடியும். இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் தேவனிடத்தில் ஒருவரும் போக முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரனாக தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கடந்த நாட்களிலே வந்து பல பேர் வந்து ஒரு தவறான உபதேசம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஏசப்பா ஒரு தவறான ஒரு உபதேசமாக வேதத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. ஆகையினால வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு மிஞ்சி நாம வந்து எதையும் பேசக்கூடாது நினைக்கக்கூடாது என்று இங்கே கண்டிஷனே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை வந்து புஸ்தகத்தை முடிக்கும் போது ஐயா சொல்லுகிறார். ஐயா வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 வாசிப்போம். 2:4 ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்ப விசுவாசத்துல வரும் பொழுது இயேசுவை விசுவாசித்தோம், இயேசு தேவனை விசுவாசித்தோம், வேத புஸ்தகத்தை விசுவாசித்தோம், தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சி எதையும் வந்து எண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை தவிர நம்ம வந்து வேற எதையும் நம்ம வந்து கலக்கக்கூடாது. ஒரே ஒரு கலக்கல் வந்து போட்டு இது அப்படி இப்படியே எப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே நம்முடைய சுய கருத்துக்களை இது திரிக்க முடியாது. இப்போ என்ன சொல்றாரு சொன்னா ஆதியில இருந்த அன்பை ரட்சிப்புக்குள்ள வரும்பொழுது ஒரே ஆவர் ரட்சிப்புக்குள்ள வரும்போது ஒரே வந்து வேத பாடல் சாலைக்கு போறது, வேதத்துக்கு படிக்கிறது, ஒழுங்கா ஆராதனைக்கு போறது, ஒழுங்கா ஜெபிக்கிறது எல்லாமே உண்டு. அதுக்கப்புறம் நாள்பட அதுக்கப்புறம் வந்து அவிந்து போகிறது. அதனாலதான் என்ன சொல்றாரு அந்த எபேசு சபையில இருந்த குறைகளை சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது தயவு செய்து 1:1 வாசிங்க. இனிமே வெளிப்படுத்தின விஷயத்துக்கு யாருமே வந்து அங்கே விளக்க உரை கொடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. 1 சொல்றாரு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு சொல்லிட்டார். அப்ப அந்த கிராமர் கிராமட்டிக்கல் கிராமரும் லிட்டரலும் இல்லைன்னு சொன்னா வேத புஸ்தகம் பொய்யா போயிடும். அப்ப வந்து கிராமர் இருக்குது. அப்ப சீக்கிரத்தில் நடைன்னு சொன்னா அப்ப 1வது நூற்றாண்டுலயே நடந்து முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அப்ப நாம இங்க வாசிக்கும் பொழுது எபேசு பட்டணத்துல ஒரு இருக்கிற குறைய சொல்ற இந்த சபையில வந்து ஒரு குறை இருக்குது. நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு வந்து நம்ம வெளியரங்கமா வந்து பேசுறோமே அதை போல வந்து யோவானுக்கு சொல்றார் எபேசு பட்டணத்துல நீ துவக்கத்துல வந்து எப்படி இருந்த நல்ல பக்தி வைராக்கியத்தோடு தேவனுக்கு பயந்து நடுக்கத்தோடு தேவனை நீ ஆராதித்து கொண்டு வந்தாய். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அங்க குறைஞ்சு போயிடுச்சு. நீ ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்றார். அதனால வந்து துவக்கத்துல கல்யாணம் பண்ணவொடனே உடனே வந்து சந்தோஷமா வந்து மனைவியை நேசிக்கிறது புருஷன் சேர்ந்து நேசிக்கிறது எல்லாமே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே போயிடுச்சுன்னு சொன்னா வேற பக்கம் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அது இருக்கா. அதனாலதான் நம்ம ஆதியில என்ன விசுவாசத்துல வரும்பொழுது எந்த விசுவாசத்துல இருந்தோமோ எந்த விசுவாசம் ஒருவேளை கற்றுக்கொண்டது எதுவரை கற்றிருக்கிறோமோ அது முதல் நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்றது. எதுவரை கற்றிருக்கிறோமோ இது வரைக்கும் தெரியாம இருக்கலாம் ஆனா இன்னைக்கு கற்றிருக்கிறோம். அப்ப வந்து கற்றுக்கொண்டு போது அந்த கற்றுக்கொண்டதை நினைத்திருக்க வேண்டும் என்று அங்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது 3:15 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல
நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிரும் பின்றி அனலும் பின்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன். தெரியும் மோல்டுல வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து கலந்து ஒரு வந்து மோல்டு செய்யும் பொழுது சரியான வந்து பதத்துல இல்லைன்னு சொன்னா அது வந்து அந்த மோல்டு வந்து சரியா வராது. அதே போல வந்து இப்போ இன்ஜினியரிங்ல வந்து மோல்டு அந்த செக்ஷன்ல வந்து பார்க்கும் பொழுது ஒரு மோல்டு ஊத்துறாங்கன்னு சொன்னா அது வந்து சரியான ஹீட்ல வந்து சரியா செய்யலைன்னா அது வந்து சரியா வராது மோல்டு. இப்போ அதே போல விசுவாசத்துல நம்ம இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்துல என்ன சொல்றாரு, குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்போ வந்து நீ வந்து ஆதியில இருந்த அன்பையும் விசுவாசத்தையும் எப்படி கொண்டு இருந்தியோ அதே போல நீ குளிரா இருந்துட்டே இருந்ததுன்னா பிரச்சனை ஒண்ணும் கிடையாது, அல்லது வந்து அனலா இருந்தா பிரச்சனை கிடையாது. பட் ரெண்டுமே இருந்துச்சுன்னு சொன்னா காந்தி போடக்கூடிய நிலைமையில இருக்கும்னு சொல்றாரு. இப்ப விசுவாசத்துல வந்த அங்கே அனனியா சப்பிரால் இருக்கிற இறந்த பேரை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஐயா பாருங்க, அவங்க குளிர ஆதியில் இருந்த அன்பையும் விட்டு விட்டார்கள், குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தார்கள் என்று அந்த ஐந்தாம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரத்துல அனனியா அவருடைய மனைவி சப்பீரா ரெண்டு பேரை குறிச்சு இங்க சொல்றாரு. ரெண்டு பேரும் வந்து ரட்சிப்புள்ள வந்தவங்க தான். ஐயா பாவ மன்னிப்புக்கு நீங்க அனுஷ்டானம் எடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்தவராக அங்கே வந்து வந்தவங்க தான். வந்ததுக்கு பின்னதாக ரெண்டு பேர் வந்து ஒரு காரியம் துவக்க காலத்துல வந்து சபைகள் வந்து அங்கே அதாவது பெருகி வர்றதுக்கு முன்னதாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் வந்து தாங்கள் சம்பாதிக்கிறத வந்து அந்த சபையால் சேர்ந்து மொத்தமா வந்து ஒரு எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு அந்த குடும்பத்தை நடத்தினார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். 44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவிக்க வேண்டும் வந்தார்கள். அப்ப ஆரம்பத்துல இப்ப அப்படிலாம் கிடையாது, ஏன்னா வந்து எல்லா ஊர்லயும் வந்து சபைகள் இருக்குது. அது முன்னதாக 5வது அதிகாரத்துல வணங்கி வங்கி பார்க்கும்போது அங்க ரெண்டு பேரும் ஒரு நிலத்தை வித்தாங்க. அந்த நிலத்தை வித்த உடனே அவங்க உண்மையிலேயே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்திருந்தால் அப்ப தேவனையும் குமாரனையும் விசுவாசித்து ஆதியிலே வந்த அன்பு போல இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா ரெண்டு பேரும் கூட்டு தலைமணித்தனமா சேர்ந்து நம்ம வந்து 100 ரூபாய்க்கு வித்ததை 50 ரூபாய்க்கு தான் வித்தோம்னு சொல்லுவோம், 50 ரூபாய் நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போகும் பொழுது அங்கே பேதுரு என்ன சொல்றாரு 3வது வசனத்துல பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உறுதி உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பரிசுத்த ஆவி தேவ உணர்வு, பரிசுத்த ஆவி என்பது நம்ம வந்து அதிகமா படிச்சு பாத்தீங்கன்னா தேவனுடைய உணர்வு. என்னடா அப்பா போல பேசுறியே, என்ன அம்மா போலயே பேசுறியே என்று சொல்லுகிறதை போல தேவ பரிசுத்த ஆவியானவர் தேவ உணர்வுக்கு விரோதமாக செய்வது அது பொய் சொல்லுவது அல்லது வந்து பிசாசனுடைய ஆட்கொள்வது. இங்க என்ன சொல்றாரு சொன்னா அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வச்சிட்டு வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில், தேவன் எப்படி இருக்கிறாரு ஆவியா இருக்கிறார், அவரை ஆவியோடு உண்மையோடு தொடர்பு கொள்ள வேண்டும். ஆவி என்றால் அந்த உணர்வோடு, உண்மை என்றால் சத்தியத்தோடு. அங்கே இங்கே பரிசுத்த ஆவி என்று சொல்லும் பொழுது தேவனுடைய என்ன உணர்வு சொல்றாரு, உண்மையை பேசணும், நீதியை பே செய்யணும், அங்கே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பிசாசுக்கு இடம் கொடுத்து அவர்கள் இருதயத்தில் ஆதியில் இருந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே போய் அங்கே வெளியே போய் பிசாசு உள்ளே போயிட்டான், சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன கேட்கிறார். அப்ப விசுவாசம் எங்க போயிடுச்சு, கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு லேசா. இப்ப வந்து இப்ப நான் ஒரு பணம் வரணும், இப்ப இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், இப்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற பணம் வந்து வரலன்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்குள்ள வந்து அவர்கிட்ட கடன் பார்ப்போமா இவர்கிட்ட கடன் கேட்கலாமா அப்படி சொன்னா நம்ம கொஞ்சம் பொறுத்துதான் இருக்கணும். தேவன் அங்கே பிரசங்கில 3வது அதிகாரத்துல அதனின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார், அவரை அறிகிறவன் யார் என்று சொல்றார். அப்ப நேர்த்தியாய் பர்ஃபெக்டா செய்கிறவராய் இருக்கிறார், அவரை அறிகிறவன் யார் என்று சொல்லுகிறார். அவர் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிப்போம். 2 கொரிந்தியர் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான்,
கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான். அப்ப கிறிஸ்துவின் மூலமாகத்தான் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே என்று சொல்றோம். நேரா வந்து ஆண்டவரே ஆண்டவரே சொல்லிட்டு தேவனத்துல ஜெபிக்கிறது கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. அப்ப தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்து எவைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதன் மூலமாக நாம வந்து தேவனிடத்துல நம்ம கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் சொன்னாரு நான் விசுவாசத்துல இருக்கிறேன், எனக்கு நீ கொடுக்கணும், நிச்சயமா உறுதியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், புதிய படைப்பா இருக்கிறான். ஞானஸ்நானம் எடுக்கும்போது தண்ணிக்குள்ள வந்து அமுக்கணும் உடனே. அப்ப அவன் வந்து தண்ணிக்குள்ள அமுக்கிறதுடைய காரணம் என்னன்னு சொன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து மறித்ததை போல. அப்ப பழைய மனுஷன் என்னாகிறான், அங்கே தண்ணீருக்குள்ள அடக்கப்படுகிறான், அங்கே தூக்கி எடுக்கும்போது புதிய மனிதனாக வருகிறான். இதுதான் அதனுடைய தீம். அப்ப என் பழைய மனுஷன் என்னன்னா அங்கே அடக்கம் பண்ணப்பட்டான். அப்போ இதுக்கு பின்னதாக புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ என்னாயிடுச்சு, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா திரும்ப வந்து நாம பழைய காரியத்தையே செய்துகிட்டு பழைய வேலையே செய்துகிட்டு பழைய தொடர்பையே நம்ம வைத்துக் கொண்டு இருந்தோமானால் நாம புது சிருஷ்டியாய் ஆக முடியாது. ஆகையினால தேவனை எப்படி விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசிக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே புதிதாக இருக்கிறது, பழையவைகள் ஒழிந்து போயின. அப்ப ஞானஸ்தானத்துல வந்து அடக்கம் பண்ணப்பட்டவன் அங்கே செத்து போனான். பழைய மனுஷன் பிசாசுடைய மனுஷன் செத்து போயிட்டான், எந்திரிச்ச உடனே வந்து தூக்கி விட்ட உடனே புதிய மனுஷனா இருக்கிறான். புதிய மனுஷன் எப்படி வந்து பழைய மனுஷனை பின்பற்ற முடியும், பழைய மனுஷனை பின்பற்றவே முடியாது. பழைய காரியங்கள் நாம வந்து ஏற்கனவே வந்து பாவிகளாக தேவனுக்கு விரோதமான அங்கே செயலில் இருந்தோம், இப்போ புதிய சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று அங்கே நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்ததாக எபிரேயர் 11 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சில விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினால 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே தேவனாக இருந்தார், மாம்சமாக வந்தார், இந்த உலகத்தில் மாம்சமாக ஒரு மனுஷனாக இங்கே வந்தார் என்று சொல்லுகிறார். அப்படி யோவான் 1 அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னார் பாருங்க, விசுவாசத்தினால நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாயிருக்கிறது என்று விசுவாசிக்கிறோமா? நிச்சயமா அந்த விசுவாசம் இருந்தால்தான். 5 வசனத்துல விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பவுல் எப்போ எப்படி செத்தார்ன்றது யாருக்குமே தெரியாது. அப்போஸ்தலர்கள் எப்படி செத்தார்ன்னு சொல்ல முடியாது. நாமளும் அவர் கற்பனையே பண்ணக்கூடாது. வேதத்துல எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி நம்ம வந்து நினைக்க கூடாது, பேசக்கூடாது என்று சொல்லும் பொழுது நாம வந்து இல்லை அப்போஸ்தலர் வந்து அங்கே போனார் செத்தார், இங்கே போனார் செத்தாருக்கு நாமளா கற்பனையால் சொல்லக்கூடாது. அப்ப ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொண்டதாகத்தான் அங்கே வந்து நம்ம 7 வசனத்துல பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே நோவா எப்படி அந்த காலகட்டத்தில் எல்லாருமே பாவிகளாக அக்கிரமக்காரர்களாக இருந்தார்கள். தேவன் வந்து ரொம்ப துக்கப்பட்டார், இந்த உலகத்தை படைத்தது தவறாய் போய்விட்டது, ஆகையினாலதான் வந்து நோவா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப விசுவாசத்தினாலதான் தேவனை விசுவாசித்தார். தேவன் அளவுகோல், இந்த கொப்பேர் மரத்துல தான் கட்டணும்னு, இவர் கொப்பேர் மரம் என்கிட்ட கிடையாது, சவுக்கு மரம் தான் இருக்குது, தேக்கு மரம் தான் இருக்குன்னு எங்கேயாவது வந்து அங்கே ஆல்டர்னேட்டிவா மாத்துறாருன்னா மாத்தல. அளவு இத்தனை அடிதான் நீளம், இத்தனை அடிதான் அகலம், அப்படியே வந்து அவர் செய்தார். ஆகையினால அவருடைய விசுவாசத்தை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கடுத்ததாக நோவாவுடைய காலத்தை பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய காலத்தை பார்க்கும்போது, ஆபிரகாம் கூட தேவனை விசுவாசித்தார். நீ உன் சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு உன்னுடைய உற்றார் உடையவர்களை விட்டுட்டு நான் சொல்லும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். எதுவுமே அவர் வந்து முரண்பட்டு பண்ணல, அதுக்கு பின்னதாக அவர் போனார் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரியாக அந்த விசுவாசம் ஆபிரகாம் பத்தி பேசுறோம்னு சொன்னா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நாம பார்க்கணும்.
அப்ப நோவாவை பத்தி பேசணும்னா நோவாவுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்கணும். அப்ப பேசுறது மாத்திரம் அல்ல, அதன் மீது நாம அதனுடைய உள்ளான காரியங்களை நாம் பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரோமர் நிறுவம் 8 3 28 வசனத்தை வாசிப்போம். ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். நியாய பிரமாணமே கிடையாது. ஒரு பிள்ளைய வந்து வீட்டுல வந்து ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைய இருக்கிறாங்க, இங்கதான் வீட்டுக்குள்ளதான் விளையாடுங்க, வீட்டுக்கு விட்டு வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறோம். சொல்லிட்டு போனதுக்கு பிற்பாடு இந்த பிள்ளைகள்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடெல்லாம் போயிட்டு இந்த இடங்கள்லாம் போயிட்டு பக்கத்து வீடு பக்கத்துலாம் போயிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? அது சரியா இருக்காது. இங்க என்ன சொல்றாருன்னா, மனுஷன் நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் ஒரு கட்டளை, இப்படிதான் நடக்கணும். அப்ப 613 கட்டளைகளுக்கும் கீழ்படியல. அப்ப என்ன சொல்றாரு, கிரியையிலே காண்பிக்கிற விசுவாசத்தினாலே அல்ல, கிரியை இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அப்போ கிரியைகளினாலதான் நாம வந்து விசுவாசிக்கிறோம். அப்பா அம்மாவை நேசிக்கிறோம்னு சொல்லும் பொழுது, அப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க கதவை திறந்து வெளியில போகப்படாது சொல்லும் பொழுது, அப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே விளையாடணும், அதுதான் இங்கே வந்து அப்பாவையும் அம்மாவையும் விசுவாசிக்கிறது, அதுதான் கீழ்ப்படுகிறது என்பதையே இங்கே நம்ம பார்க்கிறோம். 5 முதலாவது வசனத்தில் சொல்றாரு, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நமக்கு இன்னைக்கு சமாதானம் தராரு, மகிழ்ச்சி தராரு, நிறைவு தருகிறாரு, சுகவீனம் தருகிறாரு. எப்படி இருக்கு பாருங்க, எனக்கு வந்து இந்த கையை இழந்துட்டேன், கையில ஆக்ஷன் கிடையாது, காலு இழந்துடுச்சு நடக்க முடியாது, அப்புறம் வாய் இழுத்துடுச்சு, அப்ப வந்து ஒன்றும் பயப்படாத, தேவன் வந்து ஒன்று அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் தான் கொடுத்துருக்கிறார், அதனால கவலைப்படாத என்று சொல்ல அந்த விசுவாசம். ஏன்னா நிச்சயமாய் வந்து என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஒரு சோதனை வந்துருச்சு, அந்த சோதனைக்காக நம்ம பயப்படக்கூடாது. அப்ப நான் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியார், அப்ப தேவனை விசுவாசித்தோம், அப்ப தேவனுடைய நீதி நிறைவேற்றுகிறோம். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த நீதியை நீ நிறைவேற்றிக் கொள்ளாத நம்ம இருக்கிறோம். அதே அதிகாரம் 18 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கிலிருந்து ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. பாவம் உலகத்துல எப்படி வந்தது? ஆதாம்னால வந்தது. அப்ப ஆதாம்னால வந்து பொழுது தேவனுடைய வார்த்தை, இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய்னு சொன்னார். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? கீழ்ப்பிடிந்து படித்திருக்கணும். அப்ப தேவன் சொல்லிட்டாரு, நான் வந்து சாப்பிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இவன் நீ எனக்கு துணையாக கொடுத்த பொட்டாடி கொடுத்தா அதனால நான் சாப்பிட்டேன் சாத்து கொடுக்கலாம் சொல்ல முடியாது. அப்ப நாம விசுவாசிக்கும் பொழுது அங்கே ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் அங்கே சாபம் என்ற மரணம் நமக்கு தீர்ப்பு வந்தது. அது வரைக்கும் மரணம் கிடையாது. அப்ப ஆதாமை வந்து உண்டாக்குறது பொழுது மரணமே கிடையாது. அவன் எப்போ மீறுதல் செய்தாரோ அப்போதான் மரணம் உண்டானது. அப்போ மீறுதலினாலே பாவமும் சாபமும் மரணமும் உண்டானது. சரி, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? ஒரே நீதியினாலே இயேசு கிறிஸ்து பிறந்தது பரிசுத்த ஆவியினாலே, வளர்ந்தது பரிசுத்த ஆவியினாலே. ஒரு தாய்கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு தாயுடைய புருஷன் அப்பா கிட்ட எப்படி இருக்கணும், மற்றவர்கிட்ட எப்படி இருக்கணும், எந்த நீதி எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஜீவனை, அதாவது நமக்கு இன்னைக்கு வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னாரா, ஓ அவரா ரொம்ப நல்லவர், அவரா ரொம்ப கரெக்டா இருப்பாரு, அவரா சரியானவரா இருப்பாரு என்று சொல்லி ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிட்டு சொல்றார். எப்படி தீர்ப்பு வந்துச்சு பார்த்தீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து அவருடைய கட்டளைகளிலே நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவராக இருக்கிறார். அடுத்த ரோமர் தோன்றி இருக்க அடுத்தாப்புல கலாத்தியர் இருக்குது. கலாத்தியர் வந்து அவங்க 16 வசனத்தை வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. இப்ப என்ன ஆயிடுச்சு, பல பேர் வந்து நியாயப்பிரமாணம் உண்டு, நியாயப்பிரமாணம் உண்டுன்னு சொல்றாங்க. நியாயப்பிரமாணம் உண்டுன்னு சொன்னா வந்து சனிக்கிழமை தான் போய் ஆராதிக்கணும், ஓய்வு நாள் சனிக்கிழமை தான்,
ஞாயிற்றுக்கிழமை வந்து நின்று ஓய்வு நாள் என்று நம்ம சொல்லி கொடுக்கக்கூடாது. ஏன்னா வேதத்தில் வந்து தெளிவாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அங்கே சாயந்தரம் அடக்கம் செய்யப்பட்டார். அப்போ வெள்ளிக்கிழமைலேருந்து சனிக்கிழமை காலையில் வரைக்கும் வந்து ஒரு நாள் 12 மணி நேரம், யூத கேலண்டரில் 12 மணி நேரம் ஒரு நாள், 3 நாள்லாம் வந்து மண்ணுக்குள்ளே இல்லை. அந்த 12 மணி நேரம் அது 3 12 மணி நேரத்தில் தான் பூமியில் இருந்தார். அதுக்கு பின்னதாக இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்தார். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்போது 16வது வசனத்தில் நியாயப்பிரமாணத்திற்கு எழுதினாலே அப்போ வந்து ஓய்வு நாள் போயிடுச்சு, தசமமாக போயிடுச்சு, அதில் வந்து பலிகள் தான் போயிடுச்சு, எல்லாமே ஒழுங்கு போயிடுச்சு. அப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினால இல்லை, எந்த மனுஷனும் நீதிமானாக்க படுவது இல்லையே, அதான் இங்கே சொல்ற. அப்போ இவ அந்த நீதி நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக முடியாது, இயேசு கிறிஸ்துடைய கிரிகளினால தான் நம்ம நீதிமானாக முடியும். அப்போ 15வது அதிகாரம் 9வது வசனம் 15:9 விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். நியாயப்பிரமாணம் உண்டா இல்லையா? நியாயப்பிரமாணம் அப்படியே இருக்குது. கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நியாயப்பிரமாணத்தை நாம் சொல்றார், நிறைவேற்ற வந்தேன் அழிக்க வரலன்னு சொல்லிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நியாயப்பிரமாணத்துல எல்லா இருக்கிற எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அந்த ஓய்வு நாளுக்கு போனாரு, அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாரு, அவர் வந்து ஓய்வு நாளில் வந்து எந்த விதமான வேலையும் செய்யறது கிடையாது, ஆனா ஜீவனை காத்தார் என்று அங்கே வந்து அவர் மேல குற்றம் சாட்டினார்கள். ஒருத்தர் வந்து குழியில விழுந்துட்டான்னு சொன்னா அவனை தூக்கி விடுறது சனிக்கிழமை இருக்குது, ஓய்வு நாள், அதனால தூக்கி விடக்கூடாதுன்னு அங்கே சொல்லப்படவில்லை. நீதி நிறைவேற்ற வேண்டும். அந்த விதமாக 15வது 9வது வசனத்துல விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். அழகா சொன்னார், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். அப்போ சொன்னார், 2வது அதிகாரத்தில் வந்து 36ல் வந்து பார்க்கும் பொழுது அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆகிறார். அப்போ பாவ பரிகாரி, யார் பாவம் பண்ணிக்க முடியும்? எந்த மனுஷனும் பாவத்தை மன்னிக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து மேசியா, மேசியா என்றால் அவர் வந்து பாவ பரிகாரி, பாவத்தை மன்னிக்கிறவர் என்று சொல்கிறார். அப்போ வந்து விசுவாசத்தினால இருந்தும் அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இல்லாதபடி, யாருக்கு? நியாயப்பிரமாணத்தில் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. அதனால நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் வந்து அப்படியே கடைபிடிக்கிறவராக இருந்தால் நியாயப்பிரமாணத்தை ஒன்று மீறினாலும் நாம் பாவம் செய்கிறதாக இருக்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணம் தான் நமக்கு இல்லை. அப்போ கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது கிறிஸ்துவனுடைய செயல் பிரகாரம் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். என்ன சொல்றார்? பாவம் என்பது இருளு. அப்ப இருளதான் திருட்டு வேலை, இருட்டு வேலை தான் வந்து செய்ய முடியும். அப்போ வந்து பாவம் என்று சொல்லப்பட்டது அந்த இருளிலே இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். அப்போ ஒளியிடத்திற்கு வந்த பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம் செய்ய மாட்டாங்க. அதைதான் சொல்றார், பாவ மன்னிப்பையும் அப்போ பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. அப்போ விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறாரு, நமக்கு வந்து விசுவாசத்தின் பிரகாரமாக நம்ம சுதந்திரமாக, அதாவது இன்னைக்கு வந்து தைரியமாக வந்து கல்லுக்கடைக்கு போகலாம், ஆனால் கல்லு வந்து நம்ம சாப்பிட மாட்டோம், சாராய கடைக்கு போவோம் சாராயம் சாப்பிட மாட்டோம், விபச்சார வேலைக்கு போகலாம் விபச்சாரம் செய்ய மாட்டோம். ஏனென்றால் கிறிஸ்து ஒளியிடத்தில் நம்ம இருக்கிறோம், தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்ம தவறு செய்யவே மாட்டோம். அப்போ இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு, சாத்தா பிடிச்சிருந்தான் பொய் சொல்லு ஏமாத்து ஐயா அதை படி இதை பண்ணு என்று தேவனுக்கு விரோதமாக செய்ய சொன்னான். ஆனா ஒளியிடத்திற்கு வந்ததுக்கு பின்னதாக தேவனத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு.
அப்ப குருடாயிருந்த நம்மை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி அங்கே பவுலை அனுப்புகிறார். அப்ப ஏ பவுல் வந்து இங்க போய் முடிவு செய்யறதுனா யாரெல்லாம் இருளிலே எபேசு பட்டணம் வந்து விக்கிரதாராதனை நிறைந்த பட்டணமாக இருந்தது, அங்கே இருக்கிறவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி இங்கே வந்து கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். பின்னதாக நம்ம மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11 22 இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். என்ன சொல்றாரு 22 அங்க, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு கொண்டு கொள்ள வேண்டும். ஆவின்னா ஸ்பிரிட். இப்ப இங்க வந்து மேல காத்து வருது அதை தெரிஞ்சுன்னு வருது அப்படின்னு சொன்னா கண்ணு காத்துல பார்க்க முடியுமானா? பார்க்க முடியாது. தேவனே ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்றார். ஆக என்னால உணர முடியும். இப்ப அதுக்கு பிரகாரமாக தான் சொல்றார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்ப விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. அப்ப தேவனை விசுவாசிக்கிறோம். நம்ம வந்து ஒரு கதையோ ஒரு படத்தையோ ஒரு சொரூபத்தையோ அந்த விசுவாசிக்கல. இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ அந்த பிரகாரம். யோவான் 9 இயேசு அவர்களை பிரதித்திரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து யாரு? தேவன் அனுப்பினார். இந்த உலகத்துல தேவன் அனுப்பினார். அப்ப அனுப்பினவரை விசுவாசிக்க வேண்டும். முதலாவதாக தேவனால் அனுப்பப்பட்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் நீதி செய்தார், நோவா நீதி செய்தார், ஏனோக்கு யாரும் பார்க்க முடியாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதெல்லாம் நாம பேசுகிறோம். அப்ப வந்து என்ன சொல்றாரு? நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய 29 கிரியாய் இருக்கிறது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. அப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் வந்து நாம இங்கே ஜெபிக்கணும். 14 உங்களிடத்தில் அழகாக இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக. அப்போஸ்தலருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு 14 அப்போஸ்தலருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் வந்து அங்கே ஜனங்கள் நம்மளிடத்துல வந்து அங்கே பேசிக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன சொல்கிறாரு? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. குழப்பம்னா அடையவே வேண்டாம், தெளிவாக இருங்க, பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து இப்போ மற்ற எதுக்கு வந்து யோசிக்க வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்க என்று சொல்லியிருக்கார். அதே யோவான் 20:21 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அப்போஸ்தலர் சொல்றாரு பாருங்க, எப்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொடுத்தாரோ அதே போல என்ன சொல்றாரு? பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அந்த 12 இல்லை நானும் தான் வந்தாரே, நானும் தான் வந்தேன்னு சொல்லிட்டு என்னை கடவுள் தான் அனுப்பிச்சாருனா என்ன சொல்றாங்கன்னா, இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் சொன்னார் என்று அங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் படிகள் 20:21 மன திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். என்ன சொல்றாரு பாருங்க, தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதற்கு, இயேசுவரிடத்தில் மனம் திரும்புவதற்கு அல்ல, ஒரு மனுஷனை நம்புவதற்கு அல்ல. பவுலு போய் தன்னை வந்து பெரிய மனுஷனை ஆக்கி அவர் வந்து பவுலுடைய ஊழியத்தை வந்து பெரும் பிரமாணமா செய்திருக்கலாம். ஆனா அவர் வந்து வழிகாட்டதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் தேவனிடத்துக்கு தான் இங்க சொன்னார். அப்ப தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய சொன்னா சொல்ற உங்களுக்கும் எனக்கும் கத்தராகிய, கத்தர் என்றால் வழிகாட்டி, லார்ட், ஆண்டவர், அவர் தான். இப்ப தேவன் ஆண்டவர் இல்லை, தேவன் ஆண்டவர் தத்துவத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ சொன்ன 2 நம்ம வந்து 36 வாசிக்கிறோம். இப்போ கத்தராகிய வழிகாட்டியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியை அறிவித்தேன் என்று அங்க சொல்லுகிறார். அதுக்கடுத்து நான் வந்து தீமோத்தேயு இருக்குது 5 23 சமாதானத்தின் தேவன் தாமே
உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராது. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி. அவ்வளவுதான், ஆதியிலே என்ன விசுவாசம் இருந்ததோ, எந்த நம்பிக்கை இருந்ததோ, எப்படி நம்ம வந்து பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்குதலையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொண்டோமோ, அங்க என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய ஆவி சரியா இருக்குது. ஆவி என்பது உணர்வு, தேவனுடைய உணர்வு. என்னைய பார்த்தா வந்து என் மகனை பார்த்தா அப்பா போல பேசுறேன்னு சொல்ற போல, இப்ப என்னைய பார்க்கற வந்து ஆவிக்குரிய விஷயத்துல என்ன கடவுள் பேசுற மாதிரியே பேசுற, இயேசு கிறிஸ்து பேசுற மாதிரியே பேசுற அப்படின்னு சொல்றோம், அதுதான் ஆவி. ஆத்மா என்பது தீர்மானம், தேவன் வழியில போறதா இயேசு கிறிஸ்துவுடைய வழியில போகிறதா, அது ஆவி. அப்ப சரீரம் செயல்படுத்துகிறது, அப்ப தீர்மானிப்பதை செயல்படுத்துவது. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்க வேண்டும். ஆவியில உற்சாகம் தான், ஆனா நான் இப்படியும் நடப்பேன் அப்படியும் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது. ஆவி ஆத்மா சரீரத்துல ஐயா நம்ம சரியா இருக்க வேண்டும். இறுதிக்காக வந்துக்கிறோம் 2 கொரிந்தியர் 13 அதிகாரம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்செயல் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். என்ன சொல்றாரு பாருங்க, கடைசியா சொல்லும் பொழுது இந்த கொரிந்திய பட்டணத்துக்கு கடிதம் எழுதுறாரு, திரும்ப எழுதுறாரு, அங்க சொல்றாரு கடைசியா சகோதரரே சகோதரிகளே சந்தோஷமா இருங்க. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், ஒன்றுக்கும் கவலை இல்லாதபடி நீங்க எல்லாவற்றிற்கான ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஸ்தோத்திரம் சொல்றது கிடையாது, எனக்கு கஷ்டம் வந்ததுக்கு நன்றி, எனக்கு வந்து பிரச்சனை வந்ததுக்கு நன்றி, எனக்கு நோய் வந்தது நன்றி என்று சொல்லி அதுக்கு தான் சொன்னார். அதனால சந்தோஷமா இருங்க, நர்சி பொருந்துங்கள், நல்ல சீரான காரியங்களை செய்யுங்க, ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையா இருங்க. நான் மாத்திரமல்ல, அந்த அப்பத்துல வந்து அந்த திராட்சைப்பட ரசத்துல பங்கு பெறுகிற அத்தனை பேருமே ஒரே மனது உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏக சிந்தியாயிருங்க, சமாதானமாயிருங்க. ஒருவருக்கொருவர் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சமாதானமாயிருங்க. அப்பொழுது அன்புக்கும், தேவன் யாரு, அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஒருவரை ஒரு பரிசுத்த முகத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தமாக எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நன்றி சபையார். ஹலோ.